ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யோ வாட்ஸ்அப் V9.21 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் டேரக்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரௌசர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகாது. ஸோ கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்தமாரி வந்து பேஜ் ஓப்பன் ஆனிச்சுன்னா, ஸோ மேலே வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி, ஸோ கரெக்டாக அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோர்ட் வாட்ஸ்அப் வேணும்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஃப்எம் வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ யோ வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்காங்க. இருக்கிற வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான பெஸ்ட்டான வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப் தான். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யோ வாட்ஸ்அப் தான் 3 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த யோ வாட்ஸ்அப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மேலே உள்ள டவுன்லோடை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மேலே உள்ள டவுன்லோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மெகா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்தமாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் மெகா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 MB வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோ வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இந்த யோ வாட்ஸ்அப் டேரக்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் யோ வாட்ஸ்அப் டேரக்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தீர்வு இந்த சேனலில் விடையை அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.